நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க எதுக்கு கூட்டமா நிக்கிறீங்க? டிராமா நடக்குது, போங்க எல்லாரும் போங்க. தப்பு பண்ணல. நீங்க எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் உண்மையா தான் சொல்றேன் சித்தப்பா. என் பொண்ணு சுவீட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. நான் ஒத்துக்கிற உங்க எல்லார் முன்னாடியும் அன்னைக்கு இலேஷனா திட்டம் தான். அவங்க கம்பெனி ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இலேஷ் நான் போய் உடனடியா யாராவது ஒரு லாயர் ஏற்பாடு பண்றப்பா. அப்பா டாடுக்கு பெரிய பெரிய வக்கீல் எல்லாம் தெரியும், நான் அவருக்கு போன் பண்றேன். இல்ல சுஹானா வேண்டாம், இது இந்த குடும்பத்துடைய மானம் மரியாதை பிரச்சனமா? சம்பந்திக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வேண்டாம். இது பார் சுஹானா, இப்ப நீயும் இந்த குடும்பத்துல ஒரு அங்கம் ஆயிட்டல. நான் சொல்றத கேளுமா, இந்த விஷயம் அவர் வரைக்கும் போக வேண்டாமே. அலோக், நம்ம சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். ஆமாப்பா, நான் போய் லாயர பாக்குறேன். இந்த பணம் என்னோடது இல்ல, இந்த பணம் கம்பெனியோடது. இத நான் சிங்கா சார்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. இது என்னது இல்ல? ஓ, அப்போ லஞ்சமா? இல்ல இல்ல இல்ல, இத லஞ்ச பணம்லாம் இல்ல இன்ஸ்பெக்டர். இத பாரு, முதல் விஷயம், இந்த பணம் உன் வீட்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால நீ மாட்டிக்கிட்ட. இரண்டாவது விஷயம், நான் ஒத்துக்கிறேன், நீ தனேஜா பில்டர்ஸ் கிட்ட தான் வேலை செய்யற. தனேஜா பில்டர்ஸ் தன்னோட வேலைக்காக யாருக்காவது இவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்னா இது லஞ்சமா தானே இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீ சந்திரா சாருகிட்டே பணம் கொடுத்தல்ல, அந்த ஆள் யார் தெரியுமா? ஒரு மினிஸ்டரோட செக்ரட்டரி. ஒரு மினிஸ்டரோட செக்ரட்டரி கிட்ட இருந்து நீ சிமெண்டியோ செங்கலையோ வாங்கியிருக்க மாட்டல்ல? இன்ஸ்பெக்டர் சார், அவரு யாரோட செக்ரட்டரின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கம்பெனி யார்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடும். மத்தபடி எதுவும் இல்ல. நீ என்ன சின்ன குழந்தையா? பெட்ல உச்சா போறவனா நீ? இது வரைக்கும் இந்த பணத்தை எதுக்காக கொடுக்குறீங்கன்னு உங்க கம்பெனி நீ கேட்டதே இல்லையா? இதோ பார் இலேஷ் பரத்வாஜ், இந்த சேர்ல உட்கார வச்சு நாங்க போனத்துக்கிட்ட கூட உண்மையை வர வைப்போம். உன்னை படுக்க வச்சு லாடம் கட்டி அடியனையும் அடிச்ச வை, உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மைகளும் தன்னால வெளியே வரும். அப்பாவை மாதிரி நடிக்கிறான் சார், லஞ்ச பணத்தை போய் கொண்டு கொடுக்குறான், ஆனா எதுவும் தெரியாதுன்றான். நாட்டுல ஊழலுக்கு எதிராக எவ்வளவு போராட்டம் நடக்குது, ஆனா இந்த அப்பாவி பயலுக்கு எதுவும் தெரியலையா? நான் உன்ன எதுவும் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், நான் உண்மையதான் சொல்றேன், இந்த பணம் கம்பெனியோட பணம், இத சிங்கா சார் கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லி இருந்தாங்க, அதனாலதான் நான் எடுத்து. இந்த பணத்தை சிங்கா கிட்ட தானே கொடுக்கணும்? சரி, ஃபோன் பண்ணு முதல்ல. உங்ககிட்ட நம்பர் இருக்குல்ல, ஃபோன் பண்ணு. ஃபோன் இந்தா. அக்கர்
ரிங்கு போது. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. ஹலோ. எடுத்துட்டார் எடுத்துட்டார். சிங்கா சார், நான் உங்ககிட்ட அந்த பணத்தை பத்தி பேசினேன்ல, நீங்க பணத்தை நாளைக்கு கொண்டு வர சொன்னீங்கல்ல, இது இன்ஸ்பெக்டர் சாருக்கு தெரியாதுல்ல, அவரு நான் என்னவோ போய் சொல்றேன்றாரு, அவர்கிட்ட சொல்லுங்க. இந்தாங்க சார். யார் பேசுறது? ஐயோ சார், நான் தான் பேசுறேன், இலேஷ் பரத்வாஜ், தனிஜா பில்டர்ஸ்ல இருந்து. இலேஷ்? எந்த தனிஜா பில்டர்? எனக்கு எந்த தனிஜா பில்டரையும் தெரியாது. இல்ல இல்ல, நான் தான் இலேஷ் பரத்வாஜ் பேசுறேன் சார், தனிஜா பில்டர்ஸ்ல இருந்து. ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல பேசுறேன்ல சார். போன் கட் ஆயிச்சு. எங்களை ஏமாத்துறியா? நான் மறுபடியும் பண்றேன் சார், அவர் பேசுவாரு. போன் அவே. சரி சொல்லு, இந்த பணம் உங்ககிட்ட எப்படி வந்தது? இங்க பாருங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் பாருங்க. ஒருவேளை இலேஷ் வெளியே வந்தாலும் அவன் மேலப்பட்ட கரையை அவன் எப்படி அழிப்பான்? அமர்நாத் கஷ்யப்போட வீட்டில இருந்து ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கரையை என்னால எப்படி அழிக்க முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாத்தா, 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 இலேஷை எப்படியாவது காப்பாத்துங்க தாத்தா. பெரிய மாமி, நிஷா பாட்டி, எப்படியாவது என் இலேஷை காப்பாத்துங்க. நிஷா, நிஷா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இது பாரு, இந்த நேரத்துல தைரியத்தை விடக்கூடாது. நீ இந்த மாதிரி மனம் தளர்ந்து போயிட்டீனா அப்புறம் இலேஷை யார் சமாளிப்பாங்க? அவனுக்கு யார் தைரியம் சொல்றது? நிஷானி, இலேஷனாக்கு எதுவும் ஆகாது. அதான் அப்பா வக்கீல பார்க்க போயிருக்காருல்ல, இலேஷனை திரும்பி வந்துருவாரு. நீங்க பயப்படாம இருங்க, அது போதும். எனக்கு நம்பிக்கை இருக்க. நீ எதுக்காக அப்பா கூட லாயர் பார்க்க போகல? அவர் தான் வரவேணா? இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல என்ன ஒரு சின்ன பையனா தானே நினைக்கிறாங்க? போது இஷான், இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. இப்ப இலேஷ எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு யோசிக்கணும். அந்த போலீஸ்காரனுங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டுதான் இலேஷ கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு யாரு புரிய வைக்கிறது? என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க காயத்ரி? இலேஷ் ரூம்ல இருந்து தானே அவங்க பணத்தை எடுத்திருக்காங்க. நிஷா, அன்னைக்கு காலையிலேயே அவன் நிறைய பணம் எடுத்துக்கிட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தான்ல? ஆமா, தினம் தினம் பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வந்து வைப்பாரு. நான் கேக்கும் போதெல்லாம் ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பாரு. ஒருவேளை இலேஷ் நிரபராதியா இருந்தா அவனை வெளியே கூட்டிட்டு வர எதையும் விப்போம், என்ன வேணாலும் செய்வோம். ஆனா ஒருவேளை அவன் தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக நம்மள அவனுக்கு தண்டனை கிடைச்சதுக்காக யாரும் வருத்தப்படக்கூடாது சொல்லிட்டேன். என்னமா ரஜினி, என்ன சொன்னா? நீங்க தான் ஏதாவது பண்ணணும்.
இந்தர் அண்ணா ரொம்ப அழுதுட்டு இருந்தாரு. பெரியமா ரஜினி அண்ணி கூட அவங்க ரூம்ல போய் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்தர் எங்க இருக்கா? இந்தர் அண்ணா இப்ப வெளியில போயிருக்காரு. ரஜினியையும் இந்தரையும் இப்ப நம்ம சமாளிக்கணும்ல. நான் போய் ரஜினியை கோ பாக்குறேன். இஷ்கா என் கூட வா. நான் போய் இந்திரன் எங்க இருக்காருன்னு பாக்குறேன். கடவுளே, கலகலன்னு இருந்த நம்ம குடும்பத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல. இல்ல, என் மனசு இப்பவும் சொல்லுது என் இலேஷ் நிரபராதி தான். என்னுடைய வளர்ப்புல இவ்வளவு பெரிய குறை இருக்க வாய்ப்பே இல்லை. முதல்ல உண்மையை சொல்லு, சந்திரா சாருக்கு எதுக்கு நீ அவ்வளவு பணம் கொடுத்த? எவ்வளவு கேஷ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது சொல்லு. இன்னும் எங்கெல்லாம் பணத்தை நீ ஒளிச்சு வச்சிருக்க? நான் உண்மையதான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், சத்தியமா சொல்றேன். நான் கம்பெனி சொன்ன வேலையை தான் செய்யறேன். என்ன நம்புங்க இன்ஸ்பெக்டர் சார், இந்த பணம் கண்டிப்பா என்னோட பணமே இல்ல. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் கம்பெனி என்கிட்ட கொடுத்த பணம் தான். சேலரியும் இன்சென்டிவும் மட்டும் தான் வாங்குறேன். நீங்க வேணும்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க, என்னோட பாஸ்புக்கை செக் பண்ணி பாருங்க சார். நான் சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், வேணும்னா நான் வீடுக்கு போயிட்டு என்னோட பாஸ்புக்கை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. உன் டிராமாவை நிறுத்து, ரொம்ப ஓவரா நடிக்கிற. கான்ஸ்டபிள், இவன் இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். லாடம் கட்டு. இவனை நாம நம்ம வழியில விசாரிச்சாதான் எல்லா உண்மையும் நம்ம கிட்ட சொல்லுவான் போல இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், என்ன நம்புங்க, நான் சொல்றேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். நான் இலேஷ் பரத்வாஜோட வக்கீல். நான் என்னோட கிளைண்ட் கிட்ட கொஞ்சம் பேசலாமா இன்ஸ்பெக்டர்? தாராளமா, எவ்வளவு வேணா பேசுங்க. கொஞ்சம் இந்த அரலூசுக்கு புரிய வைங்க. கான்ஸ்டபிள், விடுங்க. இல்லை, உனக்கு ஒண்ணும் மாமா, என்ன காப்பாத்துங்க மாமா. நான் சத்தியமா எந்த தப்பும் பண்ணல மாமா. இது பாரு, அதான் வக்கீல் சார் வந்துட்டாருல, இனிமே எல்லாம் சரியாயிடும், நீ எதுக்கும் பயப்படாத. இத பாருங்க, உங்க வீட்ல இருந்து நிறைய பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. அப்புறம் இப்ப ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இனிமே எது செய்யறதா இருந்தாலும் நாளை காலையில தான். நாளை காலையிலயா? இல்ல சார், வேற வழி இல்ல. நாளை காலையில தான் கோர்ட்ல பெயில் வாங்க முடியும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வரைக்கும் போலீஸ்க்கு நீங்க எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்க கூடாது. இலேஷ், வக்கீல் சார் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? நான் போய் எஃப்ஐஆர் ஓட காப்பி எடுத்துட்டு வரேன். இத பாருங்க, உங்க வீட்ல இருந்து நிறைய பணத்தை அவங்க எடுத்திருக்காங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. உன் கம்பெனி ஊழல் பண்ணுது, மோசடி பண்ணுது, நீ அவங்களுக்கு தரகர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னோட பாஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டியை பத்தி பேசினால அவர்கிட்ட 70% பணத்தை கேஷா கேட்டியா இல்லையா? இந்திரன் ஐயா என்னை இப்படி மாட்டி விட்டாரு. நீ என்னடா சொல்ற? இந்திரன் ஏன் அப்படி பண்ண போறான்? உன்னோட அண்ணன்டா. அண்ணனா? நேத்து கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு முதுகுல நல்லா குத்திட்டாரு. அண்ணனா? இத நான் எந்த காலத்திலயும் மறக்க மாட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க இலேஷ். நீ உன் மனசுல இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. டேய், இந்த ஏண்டா இப்படி பண்ண போறான்? மாமா, உங்களுக்கு இப்பவும் நம்பிக்கை வரலல்ல? நான் இன்னைக்கு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னா அதுக்கு இந்திரன் மட்டும்தான் காரணம்.
என் பேருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலங்கம் ஏற்பட்டிருக்குன்னா அது இந்திரன் அவளதான். நீங்க என்னடாண்ணா அவர் எதுவும் செய்யலன்றீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில முதல் தடவையா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் மூணாவது மனுஷன்னு எனக்கு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பண்ணா இதெல்லாம் உங்க வேலை தானா? அண்ணா நான் அவ்வளவு விளக்கமா சொன்னா அப்ப கூட என் மேல நம்பிக்கை வரல. டேய் நான் உனக்கு எதிராக போதண்ணே நிறுத்துங்க. எனக்கு உங்க விளையாட்டெல்லாம் புரிஞ்சு போச்சு. முகத்துக்கு நேரா தேனா பேசிட்டு பின்னாடி விஷம் வைக்கிறீங்களா? ரஜினி அக்கா நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லை ஷிகா? அண்ணி தயவு செஞ்சு நீங்களாவது நம்பிக்கை எடுக்காம இருங்க. அங்க நிஷானி அழுதுட்டு இருக்காங்க, இங்க நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா இந்திரன் அழுதுகிட்டே இருக்காருன்னு இஷிகா சொன்னா? இந்திரன் எங்க? இந்திரன்னா வெளியில போயிருக்காரு. டோன்ட் வரி, இஷான் அவர் கூட இருக்கான். நீங்க பிளீஸ். போலீஸ் வந்து இலேஷ கைது பண்ணதுக்கு இந்திர தான் காரணமா இருப்பாருன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தோணுதா? கைது பண்ணாங்களா? யூ மீன் அரெஸ்ட்? நோ 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 நாட் அட் ஆல். அண்ணி எங்க எல்லாருக்கும் முழு நம்பிக்கை இருக்கு. இந்திரனா இலேஷனாக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டாரு. இலேஷனை கூட்டிட்டு வர அப்பாதான் போயிருக்காரு. Everything will be all right. ஆனா இலேஷ் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கானே, இந்திர தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா அது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரஜினிகா. இலேஷனா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாரும் உட்கார வச்சு அவருக்கு புரிய வைக்கலாம். அண்ணி இந்திர அண்ணாவோட கம்பெனி தான் இலேஷன் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதான் இந்திரனை தான் இதுக்கெல்லாம் காரணம்னு இலேஷன் நினைச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரியா இல்லைன்னு இந்திர ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. இலேஷ் விஷயத்துல ரொம்ப கவலையா இருந்தாரு. நேத்து இந்திரோட பாஸ் இந்திர கூப்பிட்டு இலேஷோட கம்பெனி ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னப்ப ராத்திரி பூரா தூங்காம ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. I can understand. நிஷா எங்க? நிஷா அண்ணி தாத்தா கூட உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பெரியமாவும் அங்கேதான் இருக்காங்க. நான் நிஷா கிட்ட இனிமே எப்படி முகம் கொடுத்து பேசுவேன்னு தெரியல. இந்த வீட்டில் நான் கத்துக்கிட்ட முக்கியமான விஷயமே இதுதான். நம்ம எல்லாருக்கும் அடுத்தவங்கள மன்னிக்கிற மனசு இருக்கு. நீங்க என்ன மன்னிச்சீங்க, நான் உங்களை மன்னிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் தான் இஷானுக்கு நிறைய அநியாயம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அவன் என்ன மன்னிச்சிட்டான். அதோட இப்ப என் மேல எவ்வளவு உயிரா இருக்கான். நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்ட நல்லாவே தெரியும்க்கா. அதனால கெட்ட விஷயங்களை நம்ம உடனே மறந்துடுவோம்.
நினைச்சு கூட பார்க்கல சுகானா. என்னுடைய பைத்தியக்கார தங்கச்சி எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசுறா. நிஜமா சொல்றேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதாவது ஒரு கட்டத்துல துக்கத்தோட உன் தோல்ல சாஞ்சு அழுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல.